Hi, I am Sostik from SRT Study Circle Group. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில். இன்றைக்கி நம்ம குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கு கட்டாய தமிழ் அதான் பார்க்க போகிறோம். இது 6வது வீடியோ. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதில் தந்தை பெரியார், இலக்கியத்தில் சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள், இது ரெண்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சித்தர் பாடல். சித்தர் பாடலில் ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக உண்டு, இந்த பாடல் வரி எழுதுனது யார் அந்த மாதிரி கேட்கலாம், இந்த பாடலை எழுதியவர் யார் அந்த மாதிரி கேட்கலாம். அதனால் பாடலையும் ஒரு முறை காதல கேட்டுக்கோங்க, பாடல் வரிகளையும் ஒரு முறை ஞாபகம் வச்சுக்கோங்க. வைதோரை கூட வையாதே, இந்த வைய முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வைய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீதில் எய்யாதே, பாம்பினை பற்றி ஆட்டாதே, உன்றன் பத்தினி மார்களை பழித்து காட்டாதே, வேம்பினை உலகில் ஊட்டாதே, உன்றன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே, போற்றும் சடங்கை நன்னாதே, உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒண்ணாதே, சாற்றும் முன் வாழ்வை எண்ணாதே, பிறர் தாளும் படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே, கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையிலே உன் கடம் நனையாதே, கொள்ளை கொள்ள நினையாதே, நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே. இந்த பாடலை எழுதியவர் காடுவெளி சித்தராவார். காடுவெளி சித்தர். பாடல் பொருள் பாருங்கள், உன்னை வைதவரை கூட நீ வையாதே, இந்த உலகத்தில் எல்லாம் பொய்யாக போனாலும் நீ பொய் சொல்லாதே, பிறர்க்கு துன்பம் தரும் செயல்களை செய்யாதே, கல்லெறிந்து பறவைகளை துன்புறுத்தாதே, பாம்போடு விளையாடாதே, பெண்களை பழித்து பேசாதே, பிறரிடம் கசப்பான சொற்களை பேசாதே, உன் இரு மாப்பு பிறருக்கு காட்டாதே, பிறர் கொண்டாடி செய்யும் சடங்குகளை நீயும் செய்யாதே, உன்னை புகழ்ந்து பேச பிறர் வீடுகளுக்கு செல்லாதே, உன் வாழ்வை போற்றி நீ பெரிதாக எண்ணாதே, பிறர்க்கு இழிவை உண்டாக்கும் தாழ்வான செயல்களை செய்யாதே, போலி வேடங்களை போடாதே, புண்ணிய ஆறுகளை தேடி தேடி போய் முழுகாதே, யாருடைய பொருளையும் திருட நினைக்காதே, ஒருவனோடு நட்பு கொண்டு பிறகு அவனை பிரிந்து அவனை பற்றி பிறரிடம் கோல் மூட்டி பேசாதே. இது காடுவெளி சித்தர் அவர்கள் சொன்னது. பாடல் வரி கேட்கலாம், அல்லது பாடலுடைய ஏதாவது ஒரு லைன் கொடுத்துட்டு அதனுடைய பொருள் கேட்கலாம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பலரில் பிரித்தெழுதுக்க பாருங்க, பலர் கூட்டல் இல், பலருடைய வீடுகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். புகழல் ஒண்ணாதே, செல்லாதேன்னு அர்த்தம். சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது. கடம் அப்படின்னா உடம்பு. இது அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சனு, கடம் அப்படின்னா உடம்பு. பாடல் குறிப்பு. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் பார்த்தீங்கன்னா 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய காடு மலைகளில் வாழ்ந்தவங்க, அவங்கள சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாம்பாட்டி சித்தர், குதும்பை சித்தர், அழுகுனி சித்தர் என்பன எல்லாமே காரண பெயர்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காரண பெயர்கள். பாம்பாட்டி சித்தர், குதும்பை சித்தர், அழுகுனி சித்தர். நம் பாடப்பகுதி பாடலின் ஆசிரியர் காடுவெளி சித்தர் ஆவார். ஸோ இந்த பாடல் எழுதியது காடுவெளி சித்தர். இவர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், காடுவெளி சித்தர். எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர். அடுத்தது பெரியார். பெரியாருடைய சிறப்பு குறிப்புகள். 17/9/1879 பிறந்து 24/12/1973 மறைந்த பெரியார் தம் வாழ்நாளில் 8600 நாள், 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து 10,700 கூட்டங்களில் 21,400 மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமுதாய தொண்டு ஆற்றினார். ஸோ பெரியார் பிறந்த வருடம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 17/9/1879. 1970 சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் அவையினுடைய யுனெஸ்கோ விருது 1970 பெரியாருக்கு கொடுத்துருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக. நடுவண் அரசு 1978 பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. 1978 பெரியாருடைய அஞ்சல் தலையை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. ராமசாமி தமிழகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர் ஆவார். ஏன், இந்தியாவின் மாபெரும் சிந்தனையாளரும் கூட. பெரியார் ஈவேரா என்றும் அவரை அழைப்பார்கள். ஈவே ராமசாமி பெரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய மாபெரும் சிந்தனையாளர். அறிவார்ந்த செயல்களால் பெரியார் பலரையும் ஈர்த்தார். அடிக்கடி கூட்டங்களை நடத்தினார். சாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற வேண்டும் என்றார். அதற்காக ஒரு சங்கமும் அமைத்தார். அதற்கு பகுத்தறிவாளர் சங்கம் என்பது பெயர். பெரியார் அமைத்த அந்த சங்கத்துக்கு பேர் வந்து பகுத்தறிவாளர் சங்கம். பகுத்தறிவாளர் சங்கம் ஏற்படுத்தியவர் யார், பெரியார். கேரளாவில் வைக்கம் என்னும் ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் சுற்று தெருவில் நடப்பதற்கு தடை இருந்தது. அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றதனால் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார். ஸோ கேரளாவில் வைக்கம் என்னும் ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கோவில் தெருவில் நடக்கிறது தடையாக இருந்ததை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றதனால அவருக்கு வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. கீழ் சாதி மேல் சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லாருக்கும் கல்வி தேவை, எல்லாரும் கல்வி பெறுதல் வேண்டும் என்று பெரியார் கூறினார். இந்த லைன் அப்படியே கொடுத்துட்டு கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், பெரியார். இந்த கருத்துக்கள் இளைஞர்களை ஈர்த்து அதனால் சுயமரியாதை இயக்கம் வலுவடைந்தது. மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்பதனை கேட்கிறீர்கள். அதுபோல மனிதர்களில் சரிபாதியாக உள்ள பெண்களையும் மதித்தல் வேண்டும். ஆண்கள் செய்யும் எல்லாவற்றையும் பெண்களும் செய்தல் வேண்டும். அவர்களால் செய்யவும் இயலும்.
பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் மிக முக்கியம். பெண்களுக்கு அறிவும் சுயமரியாதையும் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் பெரியார். அவர்களும் துணிவு பெற்று மேடை ஏறி பேசினார்கள். தாய்மார்தம் ராமசாமிக்கு பெரியார் என பட்டம் வழங்கினார்கள். இவே ராமசாமி அவருக்கு வந்து பெரியார் அப்படின்ற அந்த பட்டத்தை வழங்கியவர்கள் யார்? இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்னு தாய்மார் அதாவது பெண்கள் கொடுத்தாங்க. அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியவனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றார். நெடுநாள் வாழ்ந்தவரான பெரியார் நமது சமுதாயத்திற்கு செய்த தொண்டுகள் எண்ணற்றவை. பெரியாரின் பெருமைக்கு காரணம் தற்சிந்தனையும் சிந்தித்ததனை சொன்ன துணிச்சலும் தான். நாம் அவற்றை பெரியாரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். ஸோ பெரியாருடைய பெருமைக்கு மிகவும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தற்சிந்தனையும் சிந்தித்ததுன்னு சொன்ன துணிச்சலும் தான். அதை பெரியார்கிட்டருந்து நம்ம கற்றுக்கணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போட்டுவிடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்க்குற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 டிஆர்பி டெட்டு தமிழ் டேலண்ட் எக்ஸாம் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம் அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.